நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போறது கொரோனாவும் கடவுளும் என்ற தலைப்பில். நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ட போன் பண்ணி பேசினார். நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கக்கூடிய பலர் என்ட பேசுவாங்க, அதுல அவங்க ஒருத்தர் சரிங்களா, அவர் என்ன சொன்னார்னா, தம்பி கடவுளை பத்தி இவ்வளவு பேசுறீங்க, உபாசனை மந்திரங்கள் யந்திரங்கள் யோகா எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் சரிதான். இப்ப கொரோனான்னு ஒரு நோய் வந்திருக்கு, இந்த காலகட்டத்துல இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க, ஏன் எந்த கடவுளும் வந்து யாரையுமே காப்பாத்தல அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. அவரோட கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. அந்த அவர் சொன்ன என்ன அனைத்து விஷயங்களையும் நான் கேட்டுட்டேன், கேட்டுக்கிட்டு தான் அவருக்கு பதில் சொன்னேன் சரிங்களா. பேசினவர் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் சரிங்களா, ரொம்ப சாமி கும்பிடுறவர், ரொம்ப சிம்பிளா சொன்னார். அவர் சொன்னார், நான் இவ்வளவு பூஜைகள் பண்ணுவேன் தம்பி, நான் இவ்வளவு பண்றேன், ஆனா எங்க ஃபேமிலியில கொரோனா வந்திருக்கு, ஏன்ப்பா அப்படின்னு கேட்டார். நான் அப்பதான் சொன்னேன், ஏன் எல்லாம் சொல்லிட்டீங்க, நான் பேசலாமா அப்படின்னு, சொல்லுங்க தம்பி அப்படின்னு, எல்லாம் கரெக்டுங்க, இப்ப நீங்க இந்த பூமிக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு, உங்களை படைத்த இறைவனுக்கு அதாவது இந்த இயற்கைக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, அதான்ப்பா சாமி கும்பிடுறேன்ப்பா அப்படின்னு. ஐயா உங்களுக்கு என் கேள்வி சரியா புரியலன்னு நினைக்கிறேன், நான் திரும்பி ஈஸியாவே சொல்றேன். இப்ப நாம இந்த பூமியில வாழ்றோம், நம்ம அதை வாழ வைக்கக்கூடிய இந்த பூமி தாய்க்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு 10 மரம் நட்டுருக்கீங்களா அப்படின்னு, இல்லப்பா அப்படின்னு. சரிங்க, வேற எங்கேயாவது டொனேஷன் மாதிரியாவது கொடுத்து மரம் நடுவதற்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, இல்லப்பா. ஏங்க ஐயா பண்ணல அப்படின்னு, பண்ண முடியாதுங்களா அப்படின்னு, இல்லைப்பா இதெல்லாம் எனக்கு தோணலை. என்னங்க ஐயா தோணலை, நம்ம வீடு கட்டுறோம், ஒரு இடத்த எடுத்து நம்ம வீடு கட்டுறோம், அதில் பல வகையான மரங்கள் யூஸ் பண்ணப்படுது, பூமி மேலே சிமெண்ட்டை போட்டு தான் வீடை கட்டுறோம், அதுக்கப்புறம் அங்கே எந்த புல் பூண்டும் முளைக்காது, ஏன்னா நம்ம வீடை கட்டிட்டோம். சரி இவ்வளோ பண்ணியிருக்கோமே, வீடு கட்டியிருக்கோம், வீட்லேயாவது ஒரு 2 மரம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு, இல்லைப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினோம், அப்போலாம் மரம் வைக்கணும்னு தோணலப்பா அப்படின்னாரு. சரிங்க, இப்போ நாம நீங்கள் பூமிக்கு எதுவுமே பண்ணலை, இதுக்கும் கடவுளுக்கு என்னப்பா சம்பந்தம், என்னங்க ஐயா சொல்கிறீங்க, வாழ வைக்கிற பூமிக்கே நீங்கள் ஒன்றும் கொடுக்கல சரிங்களா. ஒரு கடவுள் என்பவர் உங்களை உதவி செய்யணும்னா அந்த உதவிக்கு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கணும் சரிங்களா, அவங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக்கணும். எப்படி தகுதிப்படுத்துவீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக தான் உங்களை தகுதிப்படுத்திக்க முடியும். கடவுள் பேரை சொல்வதாலோ மந்திரங்கள் சொல்வதாலோ மாறிடும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக மாறும். யாருக்கு மாறும்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர், அன்னதானம் பண்ணுறவர், மரம் நடுறவர், இயற்கையை பாதுகாக்கிறவங்க, இவங்களுக்கு தான் கடவுள் உதவி கிடைக்கும் சரிங்களா, இவங்களை தான் கடவுள் காப்பாற்றுவார். நான் வந்து வெறுமனே சாமி கும்பிடுவேன், கடவுள் நீங்கள் காப்பாற்றிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதை பல முறை என் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, எப்போவுமே சொல்லுவேன், நற்சிந்தனை நல்ல மனது இந்த ரெண்டும் வேணும்னு சொல்லுவேன் சரிங்களா. இந்த ரெண்டும் இருந்துச்சுனாவே உங்களுக்கு தானாக இப்போ நான் சொன்ன குணங்கள்லாம் வந்துடும் சரிங்களா. சரி, இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, மனிதர்கள் தான் லாக்டவுன் பயந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க நிறைய பேர் சரிங்களா, நிறைய பேர் வெளியே போகல, கொஞ்சம் பேர் வெளியே போனாங்க, ஆனால் பறவைகளோ மிருகங்களோ இதை எதுவுமே அஃபெக்ட் பண்ணல, அவங்க ஜாலியாக தான் இருந்தாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு, ஆமாப்பா நாமெல்லாம் லாக்டவுன் வெளியே வீட்டுக்குள்ளே இருந்த காலகட்டத்தில் பறவைகளோ மிருகங்களோ வீட்டுக்குள்ளெல்லாம் இல்லை, அது வந்து ஜாலியாக சுற்றிட்டு தான் இருந்துச்சு. ஆமாப்பா ஏன் கொரோனா பாதிக்கல, அவங்க அதுக்கு கொரோனா இல்லைப்பா அப்படின்னு நான் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா அந்த மாதிரியான மிருகங்கள் இயற்கையோட ஒன்றி வாழுது, நாம இயற்கையோட ஒன்றி வாழணும், இயற்கையை நம்ம கூட ஒன்றி வாழ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு நாம இயற்கையை நம்ம கூட ஒன்றி வாழணும்னு சொன்னோமோ அன்னைக்கே பல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் திரும்பவும் சொல்றேன், இயற்கையோட நாம ஒன்றி வாழ பழகிட்டோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை சரிங்களா. ரெண்டாவது, நம்ம ஃபெசிலிட்டிக்காக சில விஷயங்கள் பண்றோம், தப்பே கிடையாது, பண்ற விஷயத்துக்கு சமமா வேற சில விஷயங்கள் இயற்கைக்கு நம்ம பண்ணணும், அதை நம்ம பண்றது இல்லை. அதை சிம்பிளா சொல்றேன், ஒரு மரம் வெட்டினா 2 மரம் நட்டு வைங்க அப்படின்னா எத்தனை பேர் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு. ஆமா தம்பி கரெக்ட் தான் அப்படின்னு, ரொம்ப சிம்பிளுங்க. திரும்ப ஒன்று சொல்றேன், நம்ம ஃபெசிலிட்டிக்காக இவ்வளவு விஷயம் பண்ணிட்டோம், வீடு வச்சிருக்கோம், போன் வச்சிருக்கோம், இன்டர்நெட் வச்சிருக்கோம், டிவி வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், பைக் வச்சிருக்கோம், பஸ் வச்சிருக்கோம், ஃபிளைட் வச்சிருக்கோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம், நிம்மதி எத்தனை பேருக்கு இருக்கு, குகைகளில் மனிதன் வாழ்ந்தப்ப இருந்த நிம்மதி இருக்கா, இல்லையே. நம்ம ஃபெசிலிட்டிக்காக இவ்வளோ பண்ணிட்டோம், நம்ம சந்தோஷத்துக்காக சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கா. நான் அதை தான் பல இடங்களில் சொல்லுவேன், காசு கொடுத்து பஞ்சு மெத்தை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த இயற்கைக்கு பூமி அன்னைக்கு திரும்ப கொடுங்க சரிங்களா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் இந்த பூமி அன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவா சரிங்களா. ஆனால் நம்ம திருப்பி கொடுக்குறதே கிடையாது, எத்தனை பேர் திருப்பி கொடுக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பூமி எண்ணெயில மாற்றங்கள் செய்யக்கூடியவர் மனித இனம் மட்டுமே, நல்லா யோசிச்சு பாருங்க. சிங்கம் புலிலாம் போய் வீடு கட்டிக்கிறது கிடையாது சரிங்களா, அதுங்க பறவைகள் வீடு கட்டுதும் நீங்க உடனே கேட்டா அதுங்க கூட பாத்தீங்கன்னா அந்த சுள்ளி எடுத்து வச்சு கூடு மாதிரி கட்டிக்குது, அதை எடுத்து அப்படியே போட்டு அப்படியே விழுந்துடும் சரிங்களா. ஆனா மனிதன் பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்காக மாற்றி அமைக்கிறோம் பல விஷயங்கள், நான் அதை தப்பே சொல்ல மாட்டேன், மாற்றி அமைச்சுக்கலாம் நம்ம தேவைக்காக, தவறே கிடையாது. ஆனா மாற்றி அமைச்சதுக்கு சமமா நாம இயற்கைக்கும் ஏதாவது கொடுக்கணும், இந்த பூமியை பேணி பாதுகாக்கணும், அதற்கு தேவை மரம் நடணும், மரம் நட்டால் தான் நல்ல காற்றும் கிடைக்கும், தண்ணியும் கிடைக்கும். இது உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாதுங்க, உங்கள் மகனுக்கு, உங்களோட பேரனுக்குன்னு,
இந்த உலக மக்கள் அனைவருக்குமே நல்லது. இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு பூஜைகள் பண்ணினா கடவுள் உங்களை திரும்பி பார்ப்பார். நீங்க கடவுள் பின்னாடிலாம் ஓட வேணாங்க, கடவுள் தானா உங்களை தெரிய வந்துருவார் சரிங்களா. ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா கடவுளை தேட தேவையில்லை, கடவுள் உதவி அனைவருக்கும் தானாவே கிடைக்கும் அப்படின்னு. இப்போ உங்கள ஒரு சிலர் கேட்கலாம், நீங்க சொன்னது மாதிரி நிறைய மரம் நட்டு நல்லது பண்ண கூட இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்றும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. எல்லாரும் இந்த பூமியில நிரந்தரமா இருக்க போறது இல்லை, இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு நான் சொன்ன விஷயங்களை பண்ணுங்க, கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாத்தையும் அவர் பொறுமையாக கேட்டுட்டு, ஓ இதுல இவ்வளவு விஷயம் இருக்காப்பா அப்படின்னா, ஆமாங்க இவ்வளவு விஷயம் இருக்கு. நாம எவ்வளவு பொல்யூஷன் பண்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கார் ஓடுறதையோ பைக் ஓடுறதையோ ஃப்ளைட் ஓடுறதையோ தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. நாம பண்றதுக்கு சமமா வேற ஈக்குவலண்டா சில விஷயங்கள் பண்ணுங்கன்னு தான் எப்பயுமே சொல்றது. ஆனா நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம். எடுக்கிறது 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு கொடுக்கறது 1 ரூபாய் கொடுத்தா எப்படி சமமாகும்? 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு 100 ரூபாய்க்கு கொடுத்தா தான் சமமாகும். 100 ரூபாய்க்கு எடுத்துட்டு 1 ரூபாய்க்கு கொடுத்தா சமமாகுமா? ஆகாது. இல்லை அதே மாதிரி தான், இயற்கைகிட்ட இருந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை விட ஈக்குவலண்டா இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாதான் இயற்கை நம்மளை பார்த்துக்கும். அப்படி பார்த்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கண்டு பயப்படவே தேவையில்லை அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு, நீங்கள் சொல்கிறதும் கொஞ்சம் சரியாக தான் தம்பி இருக்குன்னார். ஸோ இதுதாங்க விஷயம் சரிங்களா. ஸோ கொரோனான்னு இல்லை, எந்த விஷயத்துக்காண்டும் பயப்படாதீங்க. பயம் என்பது மிகப்பெரிய இது சரிங்களா. இப்போ கொரோனா இருக்குது, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட்டு நிறைய நல்ல நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். கொரோனாவை ஈஸியாக தவிர்த்தரலாம் சரிங்களா. பராசக்தி நல் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.